என்னை முழுசாக மாற்றியிருந்தாங்க. இந்த நான் இல்லை, இவ்வளோ ஹார்ட், இந்த ஷார்ப், நான் இல்லை. இது மூளை சலவை செய்யப்பட்ட நான். இதான் நான், ரொம்ப சாஃப்ட், ஐடி ஜாப், ஏசிஆரில் ஃப்ளாட், வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, ஜாலியான பேச்சுலர் லைஃப், இது எல்லாத்துக்கும் மேலே அவ மானசா. மேஜிக்கல் ஐஸ், என்னை பாட்டி வதப்பா. எதிரே நின்று நாள் பூரா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஒரு நிமிஷம் கூட அவள் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. அது ஒரு மாதிரியான மயக்கம். மனசு எதையோ கேட்க துடிக்கும், உதடுகள் கேட்காமல் தயங்கும். இது எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்பப்ப சொல்லுவாங்களே, வேற லெவல் சந்தோஷமா இருந்தேன். இது எல்லாமே என்னோட ஐடி கம்பெனி க்ளோஸ் பண்ற வரைக்கும் தான். ஹோம் லோன், பைக் டியூ, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்னை வாஷ் அவுட் பண்ணிச்சு. இதுல பிரேக்கப் வேற, அப்பதான் என்ன பிரைன்வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணான், அவன் பாசன ஒருத்தர் அறிமுகப்படுத்தினான். ஏற்றத்தாழ்வு இல்லாமல் என்கிட்ட பழகினார், ஆனால் சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பற்றி நிறைய பேசினார். கஷ்டப்பட்டு உழைச்சா தான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சுத்த ஹம்பக். அப்படி பார்த்தா இரும்பு அடிக்கிறவன், மூட்டை தூக்குறவன், நம்மளாம் வேலை செஞ்சிடும். இந்த சொசைட்டி கஷ்டப்படுறவனை அப்படியே தான் வச்சுருக்கோம். இங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் சீக்கிரம் மேலே வர முடியும். என்ன யோசிக்க வச்சார். அப்புறமா அவரோட மாஸ்டர் மீட் பண்ண சொன்னார். பார்க்கறதுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி இருந்தார். இங்கே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஜனநாயகம் சரியாக இல்லைங்கிறது தான். மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் அரசாங்கம். ஆனால் அந்த அரசாங்க அதிகாரிகளே இப்போ முதலாளியாக மாறிட்டாங்க. உன் வயசில் நீ எப்படி இருக்க, ஆனால் உன் வயசில் எவனோ ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கான். இங்கே யார் எவனை எப்போ கேள்வி கேட்க முடியுது? சாதாரண ஒரு பட்டா அல்ல இபி ஆஃபீஸ்க்கு முறைப்படி அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணுறவன் நாள் கணக்கா, வாரக்கணக்கா, ஏன் மாசக்கணக்கா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். உன்னோட உரிமை ஓட்டு போட மட்டும்தான். என்னை பத்தி யோசிக்கிறது குறைஞ்சது, சொசைட்டியை பத்தி அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சு. என்ன அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போனாங்க. நல்லா யோசிச்சு பாரு. அரசாங்கமும் அதிகாரமும் கூட்டம் கூட்டமா, சங்கம் சங்கமா இருக்கும்போது அநியாயத்தை தட்டி கேட்கறவங்க மட்டும் கூட்டமா சங்கமா இருக்கக்கூடாதா? அது ஒரு இயக்கமா மாறக்கூடாதா? அதிகாரம் ஒரே கையில இல்லாம கைக்கு கை மாறிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம கை ஓங்கணும். குடுகுடு நிக்காம ஓடிட்டு இருக்கிற பொதுமக்கள் நம்மளை நின்னு கேட்க மாட்டாங்க. அவங்கள திரும்பி பார்க்க வைக்கணும். நம்ம குரல் பட்டாசு மாதிரி சத்தமா வெடிக்கணும். நீ நீதி கேட்கறவன் இல்ல, அநீதிக்கு தண்டனை கொடுக்கறவன். ஜாதி இல்ல அரசியல், ஊழலில் அரசாங்கம், லஞ்சம் இல்லை அலுவலகம் உருவாகி இங்கே சமநிலை உருவாகணும். அதுக்காக சில உயிர் தியாகம் கூட நடக்கும். தியாகம்தான் மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ நான் ஒரு மனித வெடிகுண்டு. மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல என்ன நான் வெடிச்சுக்கணும். இந்த இன்சிடெண்ட்டுக்கு எங்கள் இயக்கம் பொறுப்பேற்கும். ஒரு அட்டென்ஷனுக்காகத்தான். அதுக்காக என்ன முழுசாக மாற்றியிருந்தாங்க. ஆனாலும் சில டவுட்ஸ். அட்டென்ஷன் வந்தால் டிமாண்ட் வச்சா எல்லாம் மாறிடுமா, சமநிலை உருவாகுமா, இதெல்லாம் யார்கிட்ட பேசுறது? எங்கே தொடங்கிச்சோ அங்கேயே பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பேச வந்த என்ன இன்பா, சாக போறோன்னு பயப்படுறியா? நிச்சயமா இல்லைங்க. இந்த நாட்டு மக்களுக்காக உயிர் தியாகம் பண்ண போறத நினைச்சா சந்தோஷமா தாங்க இருக்கு. ஆனா அதுக்காக நீங்க பண்ண பிரைன் வாஷ் இருக்கு, அதை நினைச்சா தான். ஸ்டாப். சொசைட்டி இருக்கிற பிரச்சனைகளை பத்தி தான் எடுத்து சொன்னோம். ஆமா, நீங்க சொன்னதெல்லாம் இங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்கடா. போறோம் போக்குங்களா?
பிரச்சனையிலிருந்து எனக்கு உதவி செய்யற மாதிரி வந்து ஆறுதலாக பேசி பேசி பேசியே என்னை மனித வடிகுண்டா மாத்திட்டீங்களடா. நீ என்ன சொன்ன? அவன் அங்க இருக்கான், நீ இங்க இருக்க. இவன் கோடீஸ்வரனா இருக்கான், அவன் கூடி வேலை பார்க்கறான். அவன் கூலி வேலை பார்த்தாலும் யாரையும் அழிக்க நினைக்காம சந்தோஷமா தான் நடக்கான். இதோ இவரு சமூக சீர்திருத்த பொறுப்பு. இங்க யாருக்கும் கேள்வி கேட்கிற உரிமை இல்லையா? இல்லதான். ஆனா வாழற உரிமை இருக்கே, அதை நீ எப்படி எடுப்ப? இன்பா நிறுத்து. வாடா வெண்ண. இங்க மக்கள் நிக்கம் குடுகுடுன்னு ஓடுறாங்களா? கேட்க மாட்டேன்றாங்களா? பின்ன நின்னு கேட்டு என்ன மாதிரி மனித வெடிகுண்டா மாறணுமா? நீங்க சொன்ன சமூக அநீதி, ஏற்ற தாழ்வு, உரிமை இல்லாதனம், இது அத்தனை உண்மைதான். ஆனா உங்க போராட்டத்துல ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களை ஏண்டா டார்கெட் பண்றீங்க? நீங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ணீங்க, ஆனா நான் என்ன செல்ஃப் வாஷ் பண்ணிட்டேன். நான் ஒரு தீவிரவாதி இல்லை. நிச்சயமா இதை ஆப்ரேட் பண்ணி வெடிக்க வைக்க தான் போறேன், ஆனா அங்க இல்லை இங்க.